கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பரமேஸ்வர் இயேசு மசீஹின் நாமத்தை மகிமை உண்டாக்கி எனக்குள்ள எண்ணத்துல வந்த வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக அதை ரிவைஸ் பண்ணும்படியாய் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து நிற்கிறோமா மேரி மண்மை ஆயுள்ள வச்சனுக்கும் ஆப்கே சாமி ரத்னிக்கு சமயம் கிடையாது இது சொன்ன நாள்ல இருந்து எல்லா மாதத்துலயும் எத்தனை வெனஸ்டே அஞ்சாவது வெனஸ்டே வருதோ அதை பார்த்து வச்சிருப்பேன் பாருங்களேன் அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பரமேஸ்வர் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் கிடைக்கும் போதுலாம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே சந்தோஷமா இருக்கும் சந்தோஷம் வரும் ஆனா இந்த வசனத்துல நிறைய மறைபொருள் வெளி மறைக்கப்பட்டு இருக்கிறது புதை பொருள் இருக்கிறது பேசினாலும் ஆட்சி செய்கிறவர்கள் இந்த நாளுக்கு வரை பாத்தீங்கன்னா 200 மேல எம்எல்ஏ எம்பிக்கள் எல்லாம் கோடி கணக்கான பைசா கொடுத்து வாங்கிட்டாங்க யாருமே நலம் பொழம் ஒண்ணுமே பேச முடியாது உடனே உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க உங்களை எந்த காரியத்தில் கொடுத்தாலும் அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணதுக்கு அதிகாரம் இருக்குது லேக்கின் குச்சு பி பாத்தே கரேங்க தபி துரந்த ஓஸ் கானூன் கே அதிகமே ஹம் லே ஓ லோக் லே லே லேதே ஹே இஸ்லீயே அந்த வேர்டிக்ட் பார்த்தேன்னு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு இயேசுப்பா நீ நீதி செய்த நியாயாதிபதி நீங்க இதெல்லாம் இன்னும் பார்த்துட்டே இருக்கீங்களே லேக்கின் இஸ் காரியம் கோ தேக்தே சமன் மன் மே பஹத் வியாகுல் ஹுவா லேக்கின் பரமேஸ்வர் இஸ் சாரி காரியம் கோ அப் தக் ஆப் தேக்தே ஹே ரஹே ஹே படிக்க முடியல ஜெபிக்க முடியல நாளைக்கு வர வெனஸ்டே என்னத்த நான் என்னது நான் சொல்ல முடியும் எனக்கு ஒண்ணுமே தெரியலையே லேக்கின் முஜ பைபிள் நா பண்ணா நான் பிரார்த்தனா கண்ணி சே நஹீ ஹோ ரஹா ஹே லேக்கின் கல் மை பாதே கர்னா ஹே கர்கர் மை சோச்னே லகி எங்க பார்த்தாலும் அநியாயம் தான் முதல்ல நிக்குது அநியாயக்காரர்கள் தான் இருக்காங்க நீதிமான்கள் தான் எல்லாரும் மறைந்து ஒளிந்து போய் இருக்கிறது போல இருக்கிறதே இயேசுப்பா லேக்கின் ஹம் ஜஹான் பி தேக்தே ஹே அநியாய சாம்னே கடா ஹே ஔர் நீதிமான் லோக் பீச்சே ஹட்கர் ஜா ரஹே ஹே கர்கர் மன் மை சோச்னே லகி இந்தியா தேசத்துக்கு வந்த நிறைய பேர்கள் எனக்கு என் கண் முன்னால வந்து நின்னாங்க பரமேஸ்வர் கே காரிய கே லியே குத் இஸ் த இஸ் துன்யா இஸ் சன்சார் மே ஆயே ஹுவே லோகோ கோ ஹம் தேக்தே ஹே ஐடா ஸ்கடர் எமி கார்மிகல் அம்மா ஐடா 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 ஸ்கட் ஐடா ஸ்கடர் எமி கார்மிகல் ராக்லன் அப்படி ஒவ்வொரு எனக்கு தெரியாத பேரெல்லாமே மறந்த பேரெல்லாம் வந்துட்டே இருக்கு சி
நீகன் பால் ரெய்னி சையர் இவங்களெல்லாம் பாரு அப்ப அப்படின்னு அப்படி வருது அப்படி எண்ணத்துல லேக்கின் சாரி அதிகார லோகோக்கு நாம் ஏக் ஏக் கர்க்கு முஜே சாம்னே லேக்கர் ஆ ரஹே எல்லாருமே தீமைக்கும் பொறாமைக்கு முன்பாக எதிர்த்து போராடி வந்த முத்துக்கள் மாணிக்கங்களாக இன்னும் அவங்க சொல்லித்துட்டு இருக்காங்க லேக்கின் ஏ சாரி லோக் தக்லீஃபோமே கஷ்டோமே விரோத்கே சாத் ஜேர்கர் ஆயமே லோகே ஆஜ் பரமேஸ்வர் கே சமக ஏக் நக்ஷத்ர கே சமான் பிரஜ்வலித் ஹோ ரஹி ஹே அதுதான் அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத हम देखते हैं कोई जाति के बीच में ना करने वाला उस अद्भुत कार्य அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் लेकिन मैं तुम्हारे बीच में रहकर मैं बड़े कार्य करूंगा करके परमेश्वर कहते हैं உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் लेकिन परमेश्वर कहते हैं तेरे साथ रहने वाले सारे लोग परमेश्वर के कार्य को देखेंगे करकर உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் लेकिन जब मैं तुम्हारे साथ रहता हूं तो कार्य करने वाला वो बड़ा है करकर कहता है ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினால் தமது பேரில் தானே ஆணையிட்டார் परमेश्वर ने अब्राहम से प्रतिज्ञा करकर समय जब शपथ खाने के लिए किसी को अपने से बड़ा ना पाया तो अपनी ही शपथ खाकर कहा गया है अब नमले बोल मारगर देवम अल्ल परमेश्वर हमारे समान बदलने वाला परमेश्वर नहीं है चोल्लियम सेयामल इरुप देवन अल्ल लेकिन जो वो कहते हैं वो ना करने वाला परमेश्वर भी नहीं है अद अपड़िए नडकुम जैसा ही वो चलता है अना एप्पोळु अपड़ि नडकुम कब ये जैसा वैसा ही चलता है போலம் மாறும்போது जब हम उनके समान बदलते हैं முழுமையாய் அவரை சார்ந்து வாழும்போது संपूर्ण रीति से उनके ऊपर हम आवी होते हैं அவரே நம்பிக்கையால் கொண்டிருக்கும்போது जब उनके ऊपर ही हमारा विश्वास रखकर चलते हैं அவருடைய கற்பனைகள் அவருடைய நியாயங்கள் எல்லாம் கடைபட்டு நம்முடைய கணக்குல உண்மையா இருக்கும்போது மாத்திரம்தான் जब उनके आज्ञा को हम भौतिक से मानकर उसके इसके अनुसार चलते हैं ரோமர்ல 1 அதிகாரமா 2 அதிகாரமா என்னன்னு தெரியல நம்மளுக்கு வந்து ஆண்டவர் எல்லாமே எழுதி கொடுத்திருக்காங்க ஆனா அதே இது எல்லா மனுஷருக்கும் அந்த லா அண்ட் ஆர்டர் வந்து இருதயத்திலேயே இருக்கான் யூதர் என்றும் இல்லை கிரேக்கர் என்றும் இல்லையா लेकिन परमेश्वर ने जो कुछ कायदा हमारे लिए दिया है उसी के समान चलने के लिए रोमियो के अंदर लिखा गया है கொஞ்சம் தமிழ்ல கொஞ்சம் இங்கிலீஷ்ல கொஞ்சம் ஹிந்தில படிக்கிறதுனால ஒண்ணுமே எனக்கு முழுமையாக வசனங்கள் எனக்கு சரியா தெரியல लेकिन कई भाषाएं पढ़ने के वजह से इस कार्य कार्य बदल रही है ரெண்டா அதிகாரத்துல நினைக்கிறேன் அது வந்து நம்ம அந்த வசனம் வந்து உடன்படிக்கை இருந்து ரெண்டாம் ரோமியோ ரெண்டாம் உள்ளத்திலே யூதனானவனே யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் இப்படிப்பட்டதற்குரிய புகழ்ச்சி மனுஷனாலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது पर यहूदी वही है जो मन में है और कतना वही है जो हृदय का और आत्मा में है ना केवल का ऐसा ही प्रशंसा मनुष्य की ओर से नहीं परंतु परमेश्वर की ओर से होता है இதல பாத்தீங்கனா ஆண்டவர் பயங்கரமா சொல்றாங்க தப்பு பண்ணவங்க யாரானாலும் தப்பிக்க முடியாது लेकिन परमेश्वर इस कार्य में बहुत ऐसे से कहते हैं जो कोई गलत करते हैं ஆண்டவருடைய வீடானாலும் அது ஆண்டவருடைய வீடானாலும் சரி அது அந்நியருடைய வீடானாலும் சரி தப்பு பண்ணவங்க யாருமே தப்பிக்க முடியாது परमेश्वर का भवन हो या दूसरे के घर हो लेकिन जो गलती करता है वो शिक्षा पा ही जाता है એટલે மிரியாமுடைய காரியத்தை பார்க்க பாத்தீங்கன்னா ஒரே குடும்பத்துல உள்ளவங்க ஒரே ஊழியம் பண்ணுகிறவங்க लेकिन हम मिरियम के घर कार्य में देखते हैं तो एक ही घर में एक ही साथ रहने वाले लोग हो हैं இதல இருந்து நானும் நீங்களும் அறிந்து கொள்ளிறது ஆண்டவர் பயங்கரமான காரியம் செய்யும்போது நம்ம ஆண்டவர் பக்கத்துல இருக்குமா அதுக்கு எதிர்புறமா இருக்குமான்ற நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்குது लेकिन परमेश्वर हम सबके साथ है करकर लेकिन इस कार्य को करने वाला परमेश्वर क्या है करेगा करकर हम देखने के समय में ஆண்டவர் பயங்கரமா வெளிப்படும் போது அவருக்கு எதிர்புறமா இருக்குமா அவர் 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 கூட அவர் பட்சத்துல இருக்குமான்னு நம்ம அறிந்து கொள்ளணும் लेकिन परमेश्वर जब பயங்கர की कार्य करता है उनके साथ है कि हम दूसरे के रास्ते पर है करकर हम देखकर कहना चाहिए என்ன மனசுல பாருங்க 12 அதிகாரத்துல மோசே அத்தியாயம் மிரியாம் ஆரோனுடைய காரியத்தை நாம அங்க பார்க்கிறோம்
गिनती 12वां अध्याय में मूसा के साथ हुआ कार्य को हम देखते हैं। एथियोपिया स्त्री देशत स्त्री मूसे विवाह பண்ணி இருந்தபடியால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி लेकिन मोशे के एथियोपिया स्त्री के साथ उन्होंने शादी किया इसलिए लोग उनके विरुद्ध बोलने लगे ஆனால் வசனத்தை பாருங்க சடதிலே கத்தர் மூசையும் ஆரோனியும் மிரியாமையும் நோக்கி நீங்கள் மூன்று பேரும் ஆசாரிப்பு கூடத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார் மூன்று பேரும் போனார்கள் उसी क्षण परमेश्वर ने आज्ञा दिया तुम तीनों मेरे भवन में आओ कर आज्ञा दिया கத்தர் மேகத் தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று परमेश्वर उतर ऊपर बादल के समान उतर कर ஆரோனியும் மிரியாமையும் கூப்பிட்டார் ஆரோன் और மிரியம் को बुलाने लगे இருவரும் போனார்கள் दोनों गए அப்பொழுது அவரின் வார்த்தைகளை கேளுங்கள் तब परमेश्वर की आवाजों को तुम सुनो இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது இதுல தெரியும் ஆண்டவர் யார் பட்சமா இருந்தாங்க லேக்கின் இஸ் காரியம் को आप देखेंगे तो परमेश्वर किसके साथ है करकर हम जान सकते हैं ना நம்மலாம் கொடிய காலத்துல இருக்கோம் लेकिन हम सब भयंकर की समय में हैं கர்த்தருடைய மகிமை யார் மூலமா வெளிப்படுதுன்னு பார்த்து நம்ம கவனமா நடக்க அழைக்கப்பட்டிருக்கோம் लेकिन परमेश्वर की महिमा किसी की ओर से आता है करकर हम देखना चाहिए வசனத்தை பா படிங்களே கொஞ்சம் परमेश्वर कहता है मैं पक्षपात ना करने वाला in front of God there is no favoritism or favoritism kadaiyada avanukku munnadi parmeshwar ke samne koi karya nahi rahega ana ya indhil apdi nadandhu lekin kyun is karya ko hone laga nama vaayin chorkal ellam kavanamana vaarthigala irukka vendum hamari muh se nikalne wala har ek shabd dhyan se baat karna hai agar hame saabitke neeraha iluthu chalu illana ஆசீர்வாதத்துக்கு நேரா லேக்கின் ஹம் जो बातें करते हैं या तो वो मृत्यु की तराईयों में ले चलता है या नहीं तो जीवन की मार्ग पर ले चलता है நம்முடைய கையில தான் ஆண்டவர் கொடுத்திருக்கார் लेकिन ये सारी कार्य हमारे हाथों में परमेश्वर ने दिया है ஆண்டவர்காக அன்பில்லாம ஆண்டவர்காக எதையுமே நம்ம செய்ய முடியாது लेकिन परमेश्वर के भीतर हमारे अंदर प्रेम नहीं है तो कुछ कार्य नहीं कर सकते वर्डिंग से ना காலையில பார்த்தே नो लव ऑफ गॉड नो वर्क्स लेकिन परमेश्वर के अंदर प्रेम नहीं रहेगा तो कुछ भी कार्य ना होकर होएगा ஆண்டவர் கு நம்ம அன்பு செலுத்தலனா நம்ம ஆண்டவர்காக ஒரு காரியமும் செய்ய முடியாது परमेश्वर के लिए प्रेम नहीं जताएंगे तो कोई कार्य नहीं कर सकते என்னால என்ன பேச முடியும் ஆண்டவரே இதெல்லாம் இந்த அநியாயம் நடக்குது என்னைய கொண்டு போய் நீங்க பேசணும்னு சொல்லும்போது எனக்கு ஏமி கார்மிகல் அம்மா அந்த அவங்க பேரும் அவங்க பிக்சரும் வந்தது ஐடாஸ் கடர் அவங்க பேரும் அவங்க பிக்சர் ராக்லன் சீகன் போல் அப்படி ஒவ்வொருத்தரா வந்துகிட்டே இருக்காங்க लेकिन ये सारी कार्यों के बाद में मैं सोचते समय इन सारी परमेश्वर के दास लोग के बारे में एक एक कार्य परमेश्वर ने मुझे बताने लगे அவங்க ஐடாஸ் ஏமி கார்மிகல் எடுத்துக்கிட்டீங்கனா அவங்க 1867 ஆம் ஆண்டு அயர்லாந்து இங்கிலாந்து ஃபின்லாந்துல அப்ப ஒண்ணாதான் இருந்துச்சு அந்த தேசத்துல பிறந்தாங்க 1867 டிசம்பர் 16ஆம் தேதி அவங்க பிறந்தாங்க இஸ் தாரிக்கு அந்தர் வோ பைதா ஹுவே அவங்க ரொம்ப பலகீனமானவங்கதான் लेकिन वो बहुत பலகீனதா 18ஆம் வயசுல இருக்கும்போதே அந்த ஃபேக்டரிஸ்ல எல்லாம் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் வேலை பார்ப்பாங்கல அந்த பெண்களுக்கு மத்தியில ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லிருக்காங்க लेकिन जो लोग ஃபேக்டரி में काम करते हैं स्त्रियां उनके बीच में परमेश्वर के नाम को लोग सुनाने लगे அவங்களுக்கு ஒரு பலவீனம் இருந்துச்சு எப்படினா நரம்பெல்லாம் ரொம்ப வீக்காய் எனக்கு கொஞ்ச நாள் அப்படிதான் இருந்துச்சு எந்த ஜாயின்ட்ல ஒரு சின்ன யாராவது ஒருத்தர் டச் பண்ணாலே எலும்பெல்லாம் அப்படி பயங்கரமா வலிக்கும் வசனம் சொல்லாம என்னால வீட்டு வேலையும் செய்ய முடியாது ஸ்கூல்ல போய் நின்னு என்னால நீங்க நம்புவீங்களோ என்னமோ தெரியாது போர்டுல சாக் பீஸ் வச்சு கொஞ்ச நேரம் எழுதினாலே என் கையெல்லாம் அப்படி வலிக்க ஆரம்பிச்சிடும் லேக்கின் परमेश्वर के दास थे उनको भी बलहीनता लेकिन उस बलहीनता के साथ ही परमेश्वर का सेवकाई करने लगे और नर्व डिजीज लेकिन एक नस के अंदर उस कार्य होने लगा इवंगलला अपड़िये पेरिय फेमस आगला लेकिन ये सारे लोग ऐसे ही महान नहीं बने हैं इवंग चाइना पोनांगा अमेरिका पोनांगा इंग्लैंड पोनांगा चाइना मिनिस्ट्री पन्नदकांडी लेकिन परमेश्वर की सेवकाई करने के लिए चाइना अमेरिका और सारे देशों में जाकर परमेश्वर के नाम महिमा करने लगे हडसन टेलर एंड रॉबर्ट विल्सन அவங்களுடைய
பிரசங்கத்தினால தொடப்பட்டவங்க அவங்களுக்கு பாரம் வந்து ஏசியால வந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு அவங்க யோசிக்கும் போது அவங்க வீட்டுல பலவீனமும் இருக்கு, ஆனா ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு வாஞ்சியா இருந்து என்ன பண்ணாங்க, சைனா போனாங்க, ஸ்ரீலங்கா போனாங்க, கடைசியில பெங்களூர் வந்து இறங்குதாங்க அவங்க. லேக்கின் இஸ் சாரே பல்கின் கே சாத் ரஹேகதோ பி லோகோ கே பீச் மே சேவகாய் கர்னே கே லியே வோ பர்மேஷ்வர் கே சமுக் துன் கே சாத் கடே ரஹேகதோ பி ஹமாரே பெங்களூர் கே நகர் மே பி வோ ஆயே நகர் நீங்க விழா கோலத்தை பார்க்க முடியும். ஒரு அப்ப 18ஆம் நூற்றாண்டுல நீங்க பார்த்து யோசித்து பார்க்கலாம் இந்தியா எந்த சூழ்நிலையில இருந்திருக்கும். அற்றவா இஸ்வி கே சமா உஸ் சமய மே ஹமாரா பாரத் தேஷ் கைசா தா கர்கர் ஹம் தேக் சக்தே ஹே. சைல்ட் மேரேஜ் இருந்துச்சு, பிள்ளை சின்ன பிள்ளைங்களை எல்லாம் பிள்ளைங்களை கல்யாணம் கட்டி கொடுக்கறது. டெவலப்ட் ஆன கண்ட்ரி லேக்கின் அமெரிக்கா 100 வருஷம் நம்மளுக்கு முன்னாடி இருக்காங்க, நம்ம 100 வருஷம் பின்னாடி இருக்கோம். லேக்கின் அமெரிக்கா யூரோப் சாரி கண்ட்ரி தேசம் கோ தேக்கேங்க தோ பஹுத் ஆகே கயே சுகே ஹே. எங்க ஆண்டருடைய அன்பு நிமித்தம் நம்ம தேசத்துக்கு வந்தாங்க. லேக்கின் பரமேஸ்வர் கே பிரேம் கே நிமித்தம் அமர் அலீஷ் பட்டு இருப்பீங்க, புத்தகத்துல படிச்சிருப்பீங்க. அவங்க கண் ஏமி கார்மிக்கல் அம்மா கண் வந்து நம்ம கண்ணுக்குள்ள கண்விழி மாதிரி இருக்கும். லேக்கின் உன்கோ ஆப் தேக்கே ரஹேங்கே கி ஏக் கண் ஆங்கோ கோ ஆங்கோ கி புத்லி ஹமாரி ஆங்கோ கி புத்லி கி சமானி ரஹேதி ஹே. லேக்கின் ஆங்க ஹமாரி ஆங்கோ கி புத்லி கி சமானி ரஹேதி ஹே. அன ஆங்கோல உங்களுக்கு ப்ளூஇஷ் இருக்கும், ப்ளூ கலர்ல இருக்கும். லேக்கின் உஸ் தேஷ் மே ரஹனே வாலே லோகோ கோ ஆப்கே அந்தர் ஜோ ப்ளாக் கலர் ஹே சின்னதே ஆங்கோ கலர் ரஹதா ஹே. சின்னதா இருக்கும் போதே ஆண்டவர் ஏற்று கொண்டதுனால கண்ணு மூடி ஜெபிச்சிருக்காங்க. ஒரு நாள் எனக்கு இந்த கண்ணு வேண்டாம், எனக்கு யான் கண்ட்ரில யான் தேசத்தாருடைய கண்ணு தான் எனக்கு வேணும்ட்டு. லேக்கின் ஜப் வோ சோட்டி தி தோ பாக் பன்கர் பூச்னே லகி தோ முஜே இஸ் தேஷ் கே லோகோ கி ஆங்கே நஹீ சாஹியே, மேரே லோகோ கி தேஷ் கி ஆங்கே முஜே சாஹியே கர். ஜோமனி ஜோமனி கண்ணாடியில பாத்துர்க்காங்க, நாம கண்விழிகள் மாறவே இல்ல. லேக்கின் பிரார்த்தனா கர் 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 ஐனா மே தேக்தே ஹே லேக்கின் உன்கே ஆங்கே நஹீ பதலே. இப்ப யோசிக்கும் போது எனக்காக உங்களுக்காக அவங்க கண்விழிகள் அதே போல மாறல. லேக்கின் ஆப் மே சோச்தி ஹூ மேரே லியே ஆப்கே லியே உன்கே ஆங்கே நஹீ பதலே. திருநெல்வேலி வாராங்க, திருநெல்வேலி கே தாமஸ் வால்கர் வந்து அவங்களும் அவங்க மனைவி அவங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்காங்க. தாமஸ் வால்கர் கருக்கு ஆங்கர் உன்கோ பரமேஸ்வர் தமிழ் பாஷா உன்கோ சிக்கானே லகே. இங்க இங்க வாராங்க அவங்க, இங்க வந்து அவங்க நம்மளே மாதிரி வாரதுக்காண்டி என்ன செஞ்சிருக்காங்க, காஃபி பவுடர் ஃபுல்லா உடம்புல தேய்ச்சி குளிப்பாங்களாம். லேக்கின் ஓ அமாரி சமான் பதல்னே கே லியே ஓ கியா கா கர்த்தே தே காஃபி கா பவுடர் லேக்கர் ஓ நாத்தே தே கர்த்தர் ஹம் தேக்தே ஹே. இந்தியா கலாச்சாரத்துக்குள்ளே மாறி இந்தியர்கள் போலவே நம்மளே மாதிரியே சாரி உடுத்துனாங்க அவங்க. லேக்கின் இந்தியா கி சாரி கலாச்சார கே சமான் ஒரு வண்ணாய் கற்கர் ஓ சோச்னே லகி. ஒரு ஒரு முறை ஒரு 7 வயது பெண்ணை என்ன செய்தாங்க, இப்படிதான் தேவதாசி ஆக்கணும்னு வீட்டுல பேசிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளை வீட்டு விட்டு வெளியே ஓடி வருது. லேக்கின் ஏக் தின் மே ஏக் 7 சால் கி பச்சி கோ பரமேஸ்வர் கி உஸ் பவன் கி தாசி பனானே கே லியே சோச்னே லகி. ஏமி கார்மிக்கல் அம்மா கேட்டுட்டு தப்பிச்சு எப்படியாவது அங்க வந்துடும், நான் அந்த பிள்ளையை திரும்ப பிடிச்சிட்டு போய் அந்த பிள்ளைக்கு ஃபுல்லா தீ காயங்கள் வச்சுட்டாங்க. லேக்கின் உஸ் பச்சி கோ ஜே பாகி தி உஸ் பச்சி கோ பக்கட் கர் லேக்கர் ஆகர் உஸே ஆக்சே ஜலாதிய கற்கரம் திரும்பவும் அந்த பிள்ளை 7 வயது பிள்ளை வரும், 7 வயது தான், திரும்பவும் ஓடி வந்து அநேக கிலோமீட்டர் ஓடி வந்து ஏமி கார்மிக்கல் அம்மாட்ட வந்து டோனாவூர்ல அந்த டோனாவூருக்கு முன்னாடி அவங்க வந்து நிறைய இடத்துல இருந்தாங்க, அந்த இடத்துல வந்து அவங்கட்ட வந்து நிக்கி ஆவா. லேக்கின் ஏமி கார்மிக்கல் அம்மா கே சாத் வோ பச்சி தோட் தோட் கர் பஹுத் தூர் தௌடி லேக்கின் உன்கே சாத் ஆகர் வோ மிலி. இப்படிப்பட்ட இயேசுவுக்காக முத்துக்களாய் மாறினவர்களை பத்தி பேசணும்னா மணிக்கணக்காகும், ஆனா ஏமி கார்மிக்கல் அம்மா ஒத்த பெண்ணா இருந்து அப்போ உள்ள மேல் டாமினேட்டட் அந்த லைன் எனக்கு கொஞ்சம் நேரம் புரியவே இல்லை. அன்பு கூறாமல் கொடுக்க முடியும் ஆண்டவருக்கு பயந்து, ஆனால் கொடுக்காமல் அன்பு கூற முடியாது. லேக்கின் தே பிரேம் கு தே தேதி சமய பிரேம் நை கர் சக்தே. இதனால இந்த ஏமி கார்மிக்கல் அம்மா தன்னையே அவங்க பலியாக கொடுத்து ஒரு அவங்க வந்து படுக்கையில தான் அவங்க இறந்தாங்க. 1931 ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அவங்களுக்கு. லேக்கின் ஏக் ஆக்சிடென்ட் கே வஜஹ சே வோ மர் 20 வருஷம் அவங்க பெட் இருந்து புக் ஊழியம் செஞ்சு அதுல வர பணத்தை பிள்ளைங்களை தாங்கினாங்க அவங்க. 20 வருஷத்துக்கு அந்த பரமேஸ்வர் கி சேவகாய் கர்த்தே சமய வஸ் பைசே சே உன் லோகோ கோ சஹாயதா கியா கர் கர். 1951 வருஷம் அவங்க 83வது வருஷத்துல ஆண்டவரோட இணைந்துட்டாங்க.
83 में वो माँ जी मृत्यु हो गई कर हम देखते हैं இவங்க எல்லாம் முன்மாதிரியே நான் எனக்கு முன்பாக வைத்து போய்க்கிறாங்கன்னு எனக்கு என் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார் लेकिन मैं जब सोचने लगी तो परमेश्वर ने इन सारे लोगों को हमें दिखाया कर परमेश्वर को मैं धन्यवाद करती हूँ लेकिन मैं कई बार सोचती हूँ मेरे अंदर कोई भी कार्य नहीं लेकिन आपके समक्ष खड़े रहने के लिए मुझे खड़ा किया कर मैं सोचने लगी பரம்பரையாய் அவங்க தாத்தா காலத்துல இருந்தே மிஷினரி ஊழியம் செய்கிற ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஐடாஸ் கேடர் மிஷினரிக்கு காம் கரணி வாலி சேவகாய்க்கு பவிர் பரிவார் சே ஆதே ஹே மிஷினரி ஊழியனா நம்ம வந்து டிவில தான் பாத்துறோம் அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்ம அங்க போய் அவங்களோட இருந்து அவங்களோட மாறாம நம்ம மிஷினரி வாழ்க்கை நம்மளுக்கு தெரியாது லேக்கின் ஹம் டிவி மீ கே அந்தர் ஹி தேக்தே ஹே கி ஜப் வோ மிஷினரிக்கு காம் கர்தே ஹே வஹான் ஜாகர் கைசே கர்தே ஹே கர்கர் ஹம் மாலூம் நஹி படதா எனக்கு உங்களுக்கு நம்ம வாழ்கிற இடம் தான் மிஷினரி ஃபீல்ட் மிஷன் ஃபீல்ட் லேக்கின் ஹமே ஆர் ஆப்கோ ஜஹான் பர் ஹம் ஹே வஹி ஹம் மிஷினரி கி சேவகாய் ஹே நானும் நீங்களும் இருக்கிற இடம் தான் நம்மளுக்கு மிஷன் ஃபீல்டு லேக்கின் ஹம் ஆர் ஆப் ஜிஸ் ஜகஹ் பர் ஹே வஹி ஏக் மிஷினரி கா காரிய ஹே இந்த யுக இந்த தாத்தாக்கு வந்து மொத்தத்துல 11 பிள்ளைகள் பர ஃபர்ஸ்ட் ஒரு பையன் பறக்கானா அவங்க அந்த பையனோட கூட இந்தியாவுக்கு வரும்போதே சிக்னஸ்னால அந்த பையன் இறந்துருதான் ஐடாஸ் கேடருடைய தாத்தா லேக்கின் ஐடாஸ் கேடருக்கு தாதாஜிக்கு 11 பச்சலோக்கு உஸ்மே ஏக் பச்சக்கு அமாரி பாரத் தேஷ் மே லேக்கர் ஆதே சமய அதுக்கப்புறம் 8+2 8 ஆண்களும் 2 பெண்களும் பறக்காங்க லேக்கின் 8 ஜமா 8 லடகா லோக் பைதா ஹோகர் அவர் 2 லடகி லோக் பைதா ஹோதே அதுல ஒரு ஒரு ஆண் வந்து இறந்து போயிருந்தாங்க லேக்கின் உஸ்மே ஏக் லடகா மர்தா ஹே அதுல இவங்க ஐடஸ் கேடருடைய அப்பா வந்து டாக்டர் லேக்கின் ஐடஸ் கேடர் கா பிதாஜி ஆகர் ஏக் டாக்டர் ஹே ஜான் ஸ்கேடர் சீனியர் வந்து தாத்தா ஜான் ஸ்கேடர் ஜூனியர் வந்து இவங்க அப்பா இவங்க வந்து ஆல்ரெடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களா எம்மா மிஷினரி வாழ்க்கை இந்தியா பஞ்சம் வறுமை நிறைந்த கண்ட்ரில எல்லாம் நம்மளால எல்லாம் மிஷினரி வாழ்க்கை வாழ முடியாதுமா லேக்கின் இஸ் காரியத்தை சாரே தேக்கிங்கே தோ ஹம் மிஷினரி கி காரியம் நஹி கர் சக்தே ஹே கர் கர் போல்னே லகா ஐ வில் பி மேரிங் அண்ட் ஐ வில் பி செட்டலிங் இன் அமெரிக்கா நான் நல்லா லேக்கின் மை பண்ணுவே அமெரிக்கால தான் செட்டில் ஆவேன் மை அச்சி ஷாதி கர் கர் ஆர் அமெரிக்கா மே மை அச்சி தர உதறி ரவுங்கி கற்கர் ஓ போலே லகே லேக்கின் சூழ்நிலை விதமாக அவங்க அம்மா வியாதிப்படும் போது அவங்க அப்பாக்கு உதவி செய்ய முடியாது அவங்க மெட்ராஸ் வராங்க லேக்கின் சமய் பதத்தே பதத்தே ஓ கியா கர்னே லகி அப்னி பிதாஜி கோ சஹாயதா கர்னே கே லிய ஓ ஆயி கர்கர் ஹம் தேக்தே ஹே ஒரு நாள் நீங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கே மூணு பேர் வந்து அவங்க ஒவ்வொருத்தரா வந்து அவங்க கதவை தட்டுதாங்க ஒரு ராத்திரி வேலையில லேக்கின் ஏக் தின் ராத் கே சமய் மே ஏக் ஏக் ஆகர் தீன் ஜன் தர்வாஜா கோ டோக்தே ஹே முதல் தடவை வந்து ஒரு மனுஷன் அவருடைய மனைவி வரும் 14 வயது மாத்திரமே லேக்கின் ஏக் பார் ஆகர் தர்வாஜா சோக்னே வாலா உஸ் வியக்தி கி பரக்தி 14 சால் கி தி 14 வயசு மாத்திரமே இருக்கு அவங்கள கூப்பிட்டு என்ன செய்தாங்க நீங்க டாக்டரா இருக்கறதால டெலிவரி பண்ண வாங்குன்னு கூப்பிடுறாங்க லேக்கின் ஆப் டாக்டர் வைத்திய ஹை இஸ்லிய ஆகர் மேரி பத்னி கா டெலிவரி ஆப் கீஜிய கர்கர் போல்தே ஹே உங்க அப்பா நா வேண்டா நீங்க நா வாங்க அதே மாதிரி மூணு பேர் வராங்க लेकिन वो आके बोलने लगा आपका पिताजी नहीं चाहिए लेकिन आप आकर कीजिए करकर तीन जन आकर बोलते हैं कूटिट वारे पापा நல்லா பாப்பாங்க நானும் வரேன் இல்ல முடியவே முடியாது लेकिन वो लोग बोलने लगे मैं भी आती हूं और मेरे पिताजी को भी लेकर आती हूं करकर बोलने के समय वो बोले नहीं तुम ही आओ करकर மனைவியே மரிக்க கொடுக்காங்க மனைவியே மரிக்க கொடுக்காங்க ரெடி ஆன ஒரு பெண் ஒரு ஆண் வைத்தியர்ட்ட அவங்க காட்டுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்ல தேக்கியே ஓஸ் ஸ்திரீ கர்ப்பவதி ஸ்திரீக்கு மரணி கிளி தேத்தே ஹே லேக்கின் ஓ தோ ஜகஹ் பர் ஆகர் ஜென்ட்ஸ் ஆகே நஹீ தா யானி புருஷ் ஆகர் உன்னே சிகிச்சா நஹீ கர்னே கே லியே ஓ ஸ்திரீ கோ புலாய் கர்கர் ஹம் தேக்தே ஹே இந்த காரியங்கள் ஐடாஸ் கேடர் அம்மையார் ரொம்பயா ரொம்ப துக்கத்துல ஆழ்த்திட்டு லேக்கின் ஏ காரிய கோ தேக்தே சமய் உன்கே மன் கே அந்தர் பஹத் வியாகுல் ஹுவா அடுத்த நாள் காலையில மூணு डेड बॉडी पोदे लेकिन सुबह के समय हम देखेंगे तो वो मृत्यु की शरीर जा रही थी उड़ने आओगे ना चीज़ आंगा आंधर का अर्पणी
முடித்து திரும்ப அமெரிக்கா போய் மெடிசன் படிச்சிட்டு திரும்ப வராங்க. लेकिन तुरंत इस कार्य को देखते समय वो क्या किए, अमेरिका जाकर बस मेडिसिन के कार्य को पढ़कर तुरंत आते हैं. ஆண்டவருக்காக அன்பு செலுத்தி தங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணி கல்யாணம் முடிக்காம இந்தியாவில அவங்க ஊழியம் செய்தாங்க. लेकिन शादी करकर ना उस जीवन को बिताए लेकिन परमेश्वर के लिए अपने आप को सौंप दिया. 1989 लेकिन इंडिया के भारत के देश के अंदर एक स्त्री डॉक्टर बनना है कर इसलिए वो सारे कार्यों को त्याग कर अपने आप को उस सेवकाय के लिए सौंप दिया. अंद अम्मे यारால நிறுவப்பட்டதா வேலூர் CMC மருத்துவமனை. उन माँ जी ने तय किया उस सेलो வெல்லூர் CMC கிறிஸ்டியன் மிஷன் ஹாஸ்பிடல். கிறிஸ்டியன் மிஷன் ஹாஸ்பிடல் இன்னும் உலக புகழ்பெற்ற ஹாஸ்பிடலாக இருக்குது. இவங்க கோதுமை மணியாய் மடிந்ததுனால ஆண்டவர் இவங்களுக்காக வைராக்கியமாக எழுந்தாங்க. ஜப் தக் கேஹூ கா தானா பிருத்வி பூமி கே ஊப்பர் நஹி கிர்கர் மர்தா ஹை தப் தக் ஃபல் நஹி ஆதா ஹை. அப்ப அந்த ஹாஸ்பிடல் நிறுவும் போது அவங்க பைசா கிடையாது. லேக்கின் வோ ஹாஸ்பிடல் கோ ஸ்தாபித் கர்த்தே சமய உன்கே பாஸ் பைசா நஹி தா. அப்ப அவங்களுக்கு நிறைய டாலர்ஸ் $8,000 தேவைப்பட்டது. லேக்கின் உன்கே லியே 8,000 உன்கு ஜரூரத் படி. 8,000 டாலர்ஸ் ஜரூரத் படி. 8,000 டாலர் உன்கு அப்ப வாலண்டியர் செல்லுங்க ஒரு மனுஷர் வந்து அவங்க மனைவின் நினைவால $10,000 கொடுக்காங்க. लेकिन ऐसे ही एक व्यक्ति आकर 10,000 का डॉलर उन्हें देकर जाते हैं. அதுல ஒரு டைம் வந்து அவங்க மருத்துவம் பண்ண பாக்கும்போது ஒரு கட்டிய அறுத்து அதெல்லாம் நல்லா மருந்து போட்டு அவங்க அனுப்புறாங்க. लेकिन उनके हाथों के ऊपर रहने वाला गांव को देखकर अच्छे से चिकित्सा बनाकर उन्हें बेच देते हैं. அடுத்த நாள் பார்த்தா என்னதா இருக்குமா, அந்த கட்டு அவிழ்க்கப்பட்டிருக்குமா. लेकिन जब दूसरे दिन में हम देखते हैं तो उस बंदा நிறைய பட்டி நீக்கர் जाता है. நிறைய விபூதி அதுல அள்ளி வச்சி அமுக்கி அனுப்பி விட்டுருப்பாங்க. बहुत सी वो विभूति रहता है उसे लगाकर பாருங்க எவ்வளவு அறியாமை. लेकिन देखिए कितने अनजान में इस कार्य को करते हैं. அதனால அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்து வருமா. लेकिन इसलिए उनको प्राणों की ही विपत्ति आती है. ஐடாஸ் கடரம்மா யார் அதெல்லாம் பொறுப்படுத்தாம. लेकिन ये सारे ஐடாஸ் கடரம்மா उस कार्य को ना देखते हुए திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அதுக்கு எல்லாம் மருந்து கொடுப்பாங்களா. लेकिन फिर से शुरुआत से उनको उस ट्रीटमेंट करने लग रहे हैं. मारेला एनियाल ஆண்டவருக்கு பணி செய்ய முடியாது. लेकिन मुझसे परमेश्वर की कार्य ना कर पाती हूं. கொஞ்ச நேரம் புழுக்கத்துல இருக்க முடியாது. लेकिन थोड़ी देर में हमें गर्मी में नहीं नहीं सकते हैं. வெயில்ல நடக்க முடியாது. धूप में चल नहीं सकते हैं. பணக்கார நாட்டை விட்டு நம்மளுக்காக வந்திருக்காங்க. लेकिन धनवान की देश को छोड़कर हमारे देश में आए हैं. குதிரை வண்டி பூட்டிட்டு ஊர் ஊரா போவாங்களா. लेकिन घोड़े को उस झटका की बंडी लेकर गांव-गांव वो जाने लगे. இப்ப மாரிலா எலக்ட்ரிசிட்டி ஃபேசிலிட்டிஸ் இருக்காது, ரோட் ஃபேசிலிட்டிஸ் இருந்திருக்காது, தண்ணி இருந்திருக்காது அந்த காலத்துல. लेकिन इन समय में हम देखते हैं अभी भी कितने कार्य को हम देखते हैं लेकिन वो समय में सारे विद्युत की कार्य नहीं था. எப்ப டாக்டர் அம்மா வருவாங்கன்னு காத்துட்டே இருப்பாங்க. लेकिन लोग ऐसा जहां देर समय देखते रहते कि डॉक्टर कभी आएंगे आगे करना रेवे तुमले व्याधिय मुत्त வச்சு விட்டுட்டு ஹைடாமா வந்தா சுகம் ஆயிரும் அப்படி விசுவாசத்துல இருப்பாங்க. लेकिन कई लोग उस बीमारी को ना देखते हुए लेकिन वो मां जी आएगी तो वो बीमारी ठीक होता ही कर बोलने लगे. இதெல்லாம் பாக்கும்போது அவங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்குமா. लेकिन ये सारे कार्य देखकर उनकी आंखों में आंसू आने लगा करकर हम देखते हैं. இதெல்லாம் யோசிக்கும் போது ஆண்டவரே நான் உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கேன். लेकिन ये सारे कार्यों को मैं देखने लगी तो तब मैं सोचती हूं परमेश्वर मैं आपके लिए क्या कर रही हूं. அதனாலதான் ஆண்டவர் சொல்லிருக்காங்க நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தா. लेकिन परमेश्वर का वचन कहता है तुम मेरे में और मैं तुम्हारे में साथ रहकर. यूहन्ना में இருக்கு நினைக்க அந்த வசனத்தை கொஞ்சம் படிங்க. यूहन के अध्याय में है कर हम पढ़ेंगे. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்புறம் இன்னொரு வசனம் இருக்கு, நீங்க எங்களை நிலைத்திருந்தாதான் நீங்க எல்லா காரியத்தையும் என்ன செய்ய முடியும் செய்ய முடியும்ன்ற ஒரு வசனம் இருக்கு. லேக்கின் ஜப் தும் மேரே சாத் ரஹேகே தோ இஸ்
சாரி காரியத்தும் கர் சக்தே கர்த்தர் பரிசுத்தம் முடியாது நீங்க செடியில எங்களை நேர்ந்து நிலைத்திருந்தாதான் எல்லா காரியமும் நம்மளால என்ன செய்ய முடியும் அகர் பரமேஸ்வர் கே சாத் ஹம் ஸ்தீர் ரஹேங்கே தோ இஸ் காரிய கர் சக்தே ஹே என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் இதே போலதான் நம்மளும் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருந்தா ஐடா ஸ்கேடர் மாதிரி ஏமி கார்மிக்கல் அம்மா மாதிரி ஆண்டவருக்காக வைராக்கியமாக எழுப்பும் போது ஆண்டவர் நமக்காக எல்லா ஜனத்திலும் செய்யப்படாத அதிசயமா காரியத்தை நம்மூலமாய் செய்வார் देखिए इन सारे मिशन लोगों ने कितनी त्याग के साथ कार्य किया है उसी समान परमेश्वर के अंदर रहकर हमें भी परमेश्वर के लिए उठकर खड़े रहना है நான் ஐடாஸ் கார்டர் அம்மா மனசுல ரொம்ப வாஞ்சி இருந்து எப்படியாவது ஃபீமேலுக்காக பெண்களுக்காக மெடிக்கல் காலேஜ் தொடங்கப்படணும் அப்படின்னு उस माजी के मन में ऐसा था कैसे भी करकर स्त्री लोगों के बीच में इस பெண்களுக்காக அடுத்தது பாத்தீங்கன்னா யோசுவாவை பார்க்கலாம் நீங்க நெக்ஸ்ட் ஆம் யோசுவாக்கும் देखते हैं யோசுவா 2:9 நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம் போதும் ஒரு நிமிஷம் யோசுவா தப்பா சொல்லிட்டேன் யோசுவா 6:6 6:7 நீங்க பார்க்கும்போது அதுல ரெண்டு விதமான காரியங்கள் நம்ம பார்க்க முடியும் யோசுவா 6:7 ஒன்னு ராகா இன்னொன்னு ஆஹான லேக்கின் இஸ்கே அந்தர் தோ வியக்தி கோ ஹம் தேக்தே ஹே ஏக் ராகப் और एक आहब இந்த காரியெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் लेकिन ये सारा कार्य आप जानते हैं करकर मैं இஸ்ரவேல குறித்ததான பய எல்லாருக்குமே வந்துட்டு लेकिन இஸ்ரவேல் को देखकर सारे लोग के अंदर एक डर सा आया है இவங்க வந்தாங்கன்னா நம்மள எல்லாம் கேப்சர் பண்ணாம போக மாட்டாங்க लेकिन இஸ்ரவேல் लोग आएंगे तो हमें छोड़ेंगे नहीं करकर सब जानने लगे ये देव भयंकरमान देव है लेकिन वो सारे लोग जाने हैं करके इनका परमेश्वर बहुत सी भयंकर परमेश्वर है इஸ்ரவேல் को எகிப்தியர் को வித்தியாசத்தை காட்டுன देव है இஸ்ரவேல் लोगों को और मिस्र लोगों के बीच में एक अंतर दिखाने वाला परमेश्वर இதெல்லாம் பாத்தீங்கன்னா ராஹா என்ன செய்தா இவங்க கூட சேர்ந்து ஆண்டவருடைய பயங்கரத்துல அவளும் பங்கு பெற்றிருக்கா लेकिन हम देखते हैं राहा इन दोनों के साथ मिलकर परमेश्वर की आशीष को पाती है انا 7 அதிகாரத்துல நீங்க அந்த அந்த இன்சிடென்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கே 7வது அத்தியாயமே देखते हैं उस कार्य को கரெக்ட்டா தான் சொல்லுதேனா அதுல ஆஹான் வந்து ஆண்டவருக்கு மறைத்துமே வைக்க முடியாது கொச்ச பி சுபா நை சக்தே ஹே இதுல நான் எங்க இருக்கேன் அந்த சைடுல ஆஹான் கூட்டத்துல இருக்கேனா அல்லாஹ் நான் ராஹாப் கூட்டத்துல இருக்கேனா அது எனக்கு தான் தெரியும் लेकिन हम सोचना है कि ஆஹான் के ஆஹான் के साथ है कि ராஹாபா के साथ हम है करकर இது நம்மளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கற்று கொடுக்க வேண்டும் लेकिन इस कार्य हमें हमारे बच्चों को हमें सिखा कर देना है வாலிபர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கோம் हम और आप जवान लोग के लिए विशेष रीति से பிரார்த்தனை करने के लिए बुलाए गए हैं விளையாட்டு விதமாக நிறைய காரியங்கள் அவங்க வேண்டாத காரியங்கள் கற்றுக்கொடுங்க கில்வாட் के साथ बच्चे लोग बहुत सी कार्यों को सीख रहे हैं போன வாரம் நினைக்க புதன்கிழமை இங்க இருந்தா நான் ஸ்கூல்ல இருந்து போகும்போது தான் சயின்ஸ் ஸ்டேஷன்ல இருந்து தாராவி ரோடுக்குள்ள வரும்போது लेकिन मैं बुधवार के दिन मैं सयन्स सेशन के साथ जा रही थी அப்போ சின்ன பிள்ளை 16 வயசு இருக்கும் இல்லனா 15 வயசு தான் அழகா ஸ்மோக் பண்ணிட்டு போறா लेकिन 16 या 17 ஏனா लेकिन अच्छी सी वो धूम्रपान करते रोड में जा रही है பின்னாடி இருந்து வெஹிக்கிள் ஹார்ன் அடிக்குது இருந்தாலுமே ரோடுக்கு கொஞ்சம் தள்ளி தான் ஸ்மோக் பண்ணிட்டு அழகா போறா लेकिन पीछे गाड़ी ஹார்ன் कर रहा है लेकिन फिर भी वो रोड के किनारे के साथ
धूम्रपान करके जा रही है फेस ला इनोसेंट ना रखे लेकिन उसका चेहरा देखे को तो बहुत से सावधान ना अवले पाते भी अगर इंड कनाडी इंद रेंड से इड काल पाकर तो मारने टेट दाल आंटोर ये नया नमक खोड़ ना इलकारी इंद नालो इधर लाम पाक मोदे रोम्ब वेदनिया रखे दे लेकिन ये सारी कार्य को देखते समय मन के अंदर बहुत सी व्याकुल होती है यंदा कार्य ला हमें चाहिए कोड़ा दो आधे लल्ला पिसास आना बना अगले तून दे दरा इजी अगल कड़े कर दे लेकिन जो जो कार्य वो लोग नहीं करना चाहिए लेकिन शैतान उनके साथ रहकर उन सारी कार्य को करने के लिए उन्हें उठाकर कर रहा है इधर ला नमटा ना यंटा ना अंडवर यंटी ओमटी ना कनक लेकिन परमेश्वर इस सारे कार्य के लिए मुझे और आपके साथ हिसाब मांगेगा यार अल्लाह पाकुमो अंगल कला नल्ले वैल्यूज नम चोली कुड़ का कर्म पटर को लेकिन हम किसे भी देखेंगे तो परमेश्वर के कार्यों में उन्हें लेकर आकर सिखा कर देना है इंगा योशुआ मुनमा अंगल का कटर कुड़ का पटर दे तीटाना दे वंडर मेरे को कुड़ा दे ये लती एरी क्यों ना ये लती आंडवर का हो कोल्डन वाउंडिंग लेकिन इस योशुआ के अंदर हम देखते हैं कि जो भी अशुद्ध की कार्य उसे जलाकर राख कर दो कर कहते हैं ना और एक राहा नंग मारी छिछ करा लेकिन एक ही एक कार्य को आगन ने उसे जगा कर छुपा कर रखता है ये मारी था नमोड़े देश में पाला का पड़े कर दे इसी समय हमारे देश में कहीं कार्य में डूब रहा है नानु नींगलों ना दे एरिक्यो ना दे कोल्डो ना दे इल्लाम अपोगने लेकिन हमारे देश के कार्य के अंदर रहने वाला सारे कार्य में जलाकर राख करना है लेकिन आज मैं और आप सोचना है कि हम कौन से स्थिति में स्थान में खड़े रहकर इस कार्य को जनते सार्वाल अगर परमेश्वर के साथ हम मेल मिलाप कर रहेंगे तो लेकिन इस मूर्ति के हम प्रमाण नहीं करेंगे आंसर पड़ा अवश्यम लेकिन इसके बारे में बोलने के लिए हमारे अंदर बातें नहीं है लेकिन आपसे कुछ नहीं होता है तड़ पड़ मुड़िया वैराख्य छोड़ना आप इस कार्य में हमें रोक कुछ भी कार्य नहीं करने के लिए आप कुछ बोल नहीं सकते कर अधिकार के साथ तो लोग बोलने लगे लेकिन परमेश्वर के साथ मैं बोलने लगी परमेश्वर ये लोग कितने दुन के साथ है रहे हैं लेकिन ये सारे कार्य बातें अभी पता चल रहा है कि इतनी उम्र होने के बाद कर सोचने लगी कितनी गुप्त बातें इसके अंदर रखा है लेकिन इसे जब मैं कोच खरी कर रही हूँ लेकिन और भी गहराई की बातें आ रही कर सोचने प्रॉब्लम को सोल्यूशन लेकिन संसार की कोई भी कार्य परिहार करने के लिए इसके अंदर उत्तर है साधारण मेषक आवेद निगले कोंड तूकी पोटवरला अकनी पड़चिते तने साधारण मेषक आवेद निगो ओन्नु छेला लेकिन शद्रक मेषक आवेद निगो को उस अग्नि के अंदर डाला लेकिन उन्हें कुछ भी नहीं किया इदला ना इद वेली पड़ते अनब कूरामल कोडुक मुडियुम आनाल कोडुकामल अनब कूरवे मुडियादु जब इसके अंदर देखते हैं तो परमेश्वर के अंदर प्रेम नहीं जताते तो ये प्रेम की कार्य नहीं कर पाते आंदवरकाग ना एदर कुडुत्तिरुक्केन समयत्तै कुडुत्तिरुक्केन या वाळ्क्कैय कुडुत्तिरुक्केन परमेश्वर के लिए हम क्या दिए हैं क्या समय को दिए हैं क्या जीवन को दिए हैं अवरट मात्र भयंकरमान कार्यते ना एदिर्पार्क्किरेन अवरकाग ना एन्न सेंजिरुक्केन लेकिन जब परमेश्वर की ओर हम देखकर बोलते हैं भयंकर के कार्य बहुत से कार्य को पूछते हैं यांगल जबिक वेंडिय प्रहारम जबितिरुक्केन क्या परमेश्वर के समक्ष बैठकर प्रार्थना करते समय क्या वैसी कर रही हूँ वेंडिय प्रहार कोडिक रेना क्या मैं देने वाले के समय में दे रही हूँ मच्छुल खाई इतना तलेड़ा में रुकेना क्या दूसरे के बारे में बीच में कार्य ना करने के समान हूँ ऊलिय कुरीत ना एपड़ी ना इन्हें ना इन्हें एपड़ी वच्चिरुक्केन ऊलिय कारंगले ना एपड़ी वच्चिरुक्केन सेवक लोग के बारे में देखकर मैं कैसा मैं रखी हूँ மற்றவங்க காரியத்துல நான் உண்மையா இருக்கேனா கே दूसरे लोग के बारे में क्या मैं सच्चाई के साथ रही हूं ஆண்டவர் கண்டிப்பா ஆண்டிய மூடிய கணக்கு கேட்பாங்க लेकिन इन सारे காரியங்கள் கேட்பாங்க इन सारे कार्यों के बीच परमेश्वर मुझे அருமையான குடும்பத்தை அருமையான குடும்பத்தை தந்தேனே तुझे अच्छी परिवार को दिया हूँ अरमियान तिरछवे தந்தேனே अच्छी கலிஷா को दिया हूँ எனக்காக நீ என்ன விசேஷத்தை செஞ்சிட்ட மேல் லீ लेकिन परमेश्वर से मैं पूछने लगी परमेश्वर या पांच मिनट बात करेंगे या दस मिनट बात करेंगे लेकिन क्या बात करेंगे मुझे मालूम नहीं சொன்னதெல்லாம் எழுதிட்டு வந்தே ஆனா எல்லாம் முடிக்க முடியாது ஆவியோடு
கேட்டா என்ன கேக்க, உங்க இருதயத்தை உங்க நல்ல ஒரு இருதயத்தை தான் கேக்கு. மீகா 6:8 ஆண்டவர் நம்மளோட கூட இருந்து பயங்கரமான காரியத்தை செய்வார். மனத்தாழ்மையதான் ஆண்டவர் எதிர்பார்க்கார். வேற ஒண்ணுமே நம்ம இடத்துல எதிர்பார்க்கல. எக்ஸோடஸ் 34 பாத்தீங்கன்னா, யாத்ரா 34 மோசே வந்து முகங்குப்புற ஆண்டவர் கீழே மூக்கை பல் நீச்சே கிர்த்தாங்க. நிர்கமன் 34 में देखते हैं, जो मोशे परमेश्वर के समुद मुंह के बल गिरकर परमेश्वर के साथ बात करता है, इधर ना आंटर एन निर्तल इधर बात करा रहे, यही कार्य मुझे और आपके साथ देखता है। नाम कच्चों को नदे नम पिल्ले मिल के नम पिल्ले मिल मात्र नम बीटलो ले पिल्ले मिल मात्र अल्ला हम जो भी सीखे हैं हमारे बच्चे लोग को हमारे நம்ம யாரெல்லாம் பாக்குறோமோ அவங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஹம் ஜிஸ் கிசி கோ தேக்தே ஹே உன்கே சாரே பர்மி